மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாரதியார் கல்வி பணியாற்றிய மதுரை சேதுபதி பள்ளியில் அமைந்துள்ள பாரதியார் சிலைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட ஆட்சியர் சேகர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் பாரதி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அமைச்சர் மூர்த்தி பாரதியார் கல்வி பணியாற்றிய மதுரை சேதுபதி பள்ளியில் பாரதியார் சிலை அமைக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் மேலும் தமிழகம் முழுவதும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் இரண்டு லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கொண்டார் மேலும் பத்திரப்பதிவில் முறைகேடாக பதிவு நடைபெற்றால் சார்பதிவாளர் மட்டுமல்ல பதிவாளர் மற்றும் யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தது கண்டறியப்பட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க மசோதா கொண்டுவரப்படும் என்றும் முறைகேட்டில் தொடர்புடைய பிற துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் கைட்லைன் முன்னுக்கு பின் முரணாக உள்ள நிலையில் பல சிரமங்கள் ஏற்படுகிறதாகவும் இதனை தவிர்க்கும் பொருட்டு குழு அமைக்கப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆய்வு செய்து பொதுமக்களின் பதிவு அலுவலகங்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆய்வு செய்து பொதுமக்கள் பதிவு அலுவலகங்களுக்கு எளிதாக சென்று வரும் வகையிலும் எளிதாக பதிவு செய்து கொள்ளவும் வழிவகைகள் செய்ய மேலும் ார் என்னும் ஆறு மாதத்தில் சிறப்பாக செயல்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார்